ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபீஸ் க்ரியேட்டிவ்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் உள்ள முயல் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரெண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம், ரெண்டு முயல் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பேபியில் வாங்கினது, இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும். நாங்கள் வாங்கி இப்போ ஒரு 4 மந்த் இருக்கும், ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க, குட்டி போகிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. இது வந்து ஈவினிங் டைமில் நாங்கள் கொஞ்சம் நேரம் மாடியில் கொண்டு வந்து கூண்டை விட்டு இறக்கி விடுவோம். பகல்லாம் கீழே இறக்கி விட்டோன்னா ஓடிடும், எங்கேயாவது பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடிடும். ஸோ அதனால் ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து இறக்கி விடுவோம் கூண்டை விட்டு. இப்போ பாருங்கள், ரெண்டு பேரும் நல்லா காற்று வாங்கிட்டுருக்காங்க படுத்து. இந்த பிளாக் வந்து ஆண் முயல், ஒயிட் தான் பெண் முயல். பிளாக் வந்து எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஸ்பீடாக ஓடிடும், கூண்டை கொஞ்சம் வெளில திறந்தாலே ஓடிடும். ஆனால் ஒயிட் வந்து ரொம்ப ஸ்லோ எல்லாத்துலேயுமே, சாப்பிட்றதும் சரி. பிளாக் வந்து ஸ்பீடாக எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் வைக்கிறதெல்லாம், இது ரொம்ப சாப்பிடாது அந்தளவுக்கு. ஓடினாலும் ஈஸியாக ஒயிட்டை வந்து பிடிச்சிடலாம், இது வந்து பிளாக் வந்து பிடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ஓடும். அதுக்காகவே நாங்கள் கீழே வந்து எங்கேயுமே திறந்து விட மாட்டோம் கூண்டை விட்டு. இப்போ வந்து கிளைமேட் சில்லாக இருக்கனால ரெண்டு பேரும் இறங்கி விளையாண்டுட்டுருக்காங்க. வெயில் வந்து மோஸ்ட்லி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது, வெயிலில் வந்து முயல் வந்து வெளிலே வராது எப்போதுமே. இந்தமாரி கூலிங்காக இருந்தால் ஈவினிங் டைமில் தான் வெளில வரும், அதுவும் வெயில் டைம்லலாம் ஒயிட்டை வந்து நாங்களே பிடிச்சி இழுத்தாலும் கூண்டை விட்டு வரவே வராது, அது உள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் சில்லாக இருக்கனால மழை பெஞ்சிருக்கு, ஸோ அதனால் ரெண்டு பேரும் இறங்கி விளையாடுறாங்க. இறக்கி விட்டாலும் ஒயிட் வந்து தானாக கூண்டுக்குள்ளே தான் போக பார்க்கும், அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப வெளியிலே இருக்காது. இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ நான் ரெண்டு பேரையும் இறக்கி கொண்டு வந்து கூண்டில் அடைச்சிட்டேன். இப்போ வந்து வெளில போகணுன்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும். சம்டைம்ஸில் வந்து நாங்கள் யாரும் இல்லைன்னா தானாகவே பிளாக் வந்து கூண்டை திறந்துட்டு ஓடிடும் வெளியில், ஸோ அதனால் அது வந்து பக்கத்தில் யாராவது இருப்போம் கூண்டுக்கிட்ட எப்போதுமே. அப்படி இல்லைன்னா கூண்டை வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு வந்து சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாடுமே சாப்பிடுவோம். நைட்டில் எப்போதுமே கம்பல்சரி நைட்டில் குச்சி தீவனம் கொடுப்போம். பகலில் வந்து இலை வந்து முருங்கை இலை சாப்பிடுவோம், அப்புறம் வாழை இலை சாப்பிடுவோம். வாழை இலைலாம் எப்போவாது தான். வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் கொடுப்போம், முட்டைக்கோஸ் கொடுப்போம், அப்புறம் வந்து முட்டைக்கோஸோட லீவ்ஸ் இருக்கும் இல்லையா க்ரீன் கலர், அது வந்து அது வச்சு கொடுப்போம், அது வாங்கிட்டு வந்து அதுவுமே நல்லா சாப்பிடுவோம். இப்போ அது இட்லி, நம்ம சாப்பிட்ற சாதம் அதெல்லாமும் வைப்போம், அதுவுமே சாப்பிடுவாங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, தண்ணி விட ஃபுட்டு தான், எல்லா டைமும் ஃபுட்டு இருந்துகிட்டே இருக்கணும், அந்தளவுக்கு எப்போதுமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் ரெண்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.